பள்ளிகொண்டாவை அடுத்த கொல்லமங்கலம் பகுதியை சேர்ந்தவர் குமார். இவரது அக்கா கலையரசி. இவர்கள் இருவரும் மகரம் சீரில் இயங்கி வரும் அரசுடமையாக்கப்பட்ட வங்கியில் 8 பசு மாடுகள் வாங்குவதற்கு ₹480,000 கடன் பெற்றுள்ளனர். 8 பசுகளுக்கும் வருடத்திற்கு தலா 3,000 வீதம் ₹24,000 இன்சூரன்ஸ் கட்ட வேண்டும் என வங்கி மேலாளர் கூறியுள்ளார். அதன்படி கடந்த 2 ஆண்டுகளாக வங்கியில் இன்சூரன்ஸ் தொகையுடன் கடனுக்கான தொகையும் கட்டி வந்துள்ளனர். கடந்த 10 நாட்களுக்கு முன்பு ஒரு மாடு இறந்துவிட்டது. அந்த பசு மாட்டுக்கு இன்சூரன்ஸ் தொகை வழங்க வேண்டும் என அனைத்து ஆவணங்களையும் வங்கியில் கொடுத்துள்ளனர். இந்த நிலையில் நேற்று முன்தினம் மீண்டும் ஒரு பசு மாடு இறந்துவிட்டது. அந்த மாட்டுக்கும் இன்சூரன்ஸ் தொகை வழங்குமாறு வங்கி மேலாளரிடம் கூறியுள்ளார். வங்கி மேலாளர் பசுவை பார்த்துவிட்டு, பசுவுக்கு நேஷனல் இன்சூரன்ஸ் சார்பில் காதில் அணியப்பட்ட கம்மல் இல்லாததால் இன்சூரன்ஸ் வழங்க இயலாது என கூறியதாக தெரிகிறது. இதனால் ஆத்திரம் அடைந்த குமார் இறந்த பசு மாட்டை கொண்டு வந்து வங்கி முன்பு போட்டு குடும்பத்துடன் அதிகாரியை முற்றுகையிட முயன்றார். அப்போது ஏற்கனவே இறந்த பசுவிற்கு இன்னும் இன்சூரன்ஸ் வழங்கவில்லை. மீண்டும் ஒரு பசு இறந்துவிட்டது. இதற்கும் இன்சூரன்ஸ் வழங்க வேண்டும் என அதிகாரியிடத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இது குறித்து வங்கி மேலாளரிடம் கேட்டதற்கு, ஏற்கனவே இறந்த மாட்டிற்கு நேஷனல் இன்சூரன்ஸ் முத்திரையிட்ட கம்மல் காதில் இருந்தது. மேலும் டாக்டர்களால் பிரேத பரிசோதனை செய்த சான்றிதழும் இருந்ததால் அந்த மாட்டுக்கு இன்சூரன்ஸ் வழங்குவதற்கான ஆவணங்களை அந்த அலுவலகத்திற்கு அனுப்பியுள்ளோம். அடுத்ததாக இறந்த பசுவின் காதில் இன்சூரன்ஸ் முத்திரை எதுவும் இல்லாததாலும் பிரேத பரிசோதனை செய்யாததாலும் எங்களால் ஆவணங்களை இன்சூரன்ஸ் நிறுவனத்திற்கு அனுப்பி வைக்க இயலாது என பாதிக்கப்பட்ட விவசாயி குமாரிடம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. மேலும் இறந்த பசுவின் அனைத்து ஆவணங்களையும் முறையாக கொடுத்தால் இன்சூரன்ஸ் நிறுவனத்திற்கு அனுப்பி இன்சூரன்ஸ் பெற்றுத்தருவதாக கூறினார். அதைத் தொடர்ந்து இறந்த பசுமாட்டை அங்கிருந்து எடுத்துச் சென்றார்.